வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 15 திங்கக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர அறிக்கை. நேற்று மாலை தொடங்கிய மழை தமிழகத்தில் வெப்பசலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழையாக தமிழக வட மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் வட உள் மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவிலே டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை, தற்பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதியில் கூட மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் வடகிழக்கு பருவமழை நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அரபிக்கடல் சென்றிருக்கிற நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவமழை போல மழை பொழிந்து கொண்டிருக்கும். ஆனால் இது தென்மேற்கு பருவமழை அல்ல, வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு அரபிக்கடல் சென்ற காரணத்தினால அரபிக்கடலிலிருந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் அது தென்மேற்கு பருவமழை மால் உங்களுக்கு வழங்கும். அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். அரபிக்கடலை ஒன்றிணைந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தீவிரமடைந்து தற்பொழுது மங்களூர் அருகே, கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அது இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கூட தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலைனா கூட இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தீவிரமடைந்து தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அதாவது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை நீலகிரி பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும், கேரளா கர்நாடகாவிற்கும், அதாவது வயநாடு குடகு பகுதிக்கும் மிக கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறந்த மழை இருக்கிறது. இன்றைக்கு 15ஆம் தேதி மாலை இரவு, அதாவது காலையே மழை தொடங்கும். இது தீவிரமடைவது, முற்றிலுமாக தீவிரமடைந்து தன்னுடைய தீவிரத்தன்மையை மேற்கு தொடர்ச்சி மலை வரை வந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து மாலை அரங்கேறுகிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மதியத்திற்கு மேல் மிக கனமழை இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு மேற்கே இருக்கக்கூடிய தடாகம், மருதமலை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி, தொண்டாமுத்தூர் பகுதி, அதே போல் சிறுவாணி பகுதி, கேரளாவில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி பகுதி, நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவு மற்றும் மேற்கு சரிவு. நீலகிரி மாவட்டத்திற்கே மழை கொடுக்கும். இதில் தெற்கு மேற்கு சரிவும் கோயம்புத்தூர் மேற்கும் வால்பாறை பகுதிக்கும் மிகச்சிறந்த மழை இருக்குது. வால்பாறைக்கும் மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் பகுதி மற்றும் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதி, கேரளாவோட மூணாறு பகுதி, பாலக்காடு மாவட்ட பகுதி, அதாவது கொழிஞ்சாம்பாறை, கொல்லங்கோடு, வண்ணாமடை இந்த பகுதி, பொள்ளாச்சி மேற்கு மற்றும் தெற்கு பகுதி, முடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் இன்றைக்கு மாலை மழையிட்டோம். கோயம்புத்தூர் மாநகரம் வரைக்கும் மழையிட்டோம். அதையும் தாண்டி நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி வரைக்கும் மழையிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தின் அவிநாசி மற்றும் திருப்பூர் பகுதிக்கும், ஈரோடு மாவட்ட மேற்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியாம் துடியலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை இந்த அரபிக்கடல் நிகழ்வு அப்படியே விலகி நாளை படிப்படியாக கர்நாடகாவிற்கு மிக கனமழையை கொடுத்து, அதாவது ஹேரங்கி, ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மிக கனமழையை கொடுத்து அப்படியே கோவாவை ஒட்டி நகர்ந்து கர்நாடக மாநிலத்தை விட்டு விலகி மகாராஷ்டிராவிற்கு கடலோரத்திற்கு மட்டும் மழையை கொடுத்து பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி திரும்பிவிடும், வடமேற்கு நோக்கி, அதாவது இந்திய கரையை விட்டு விலகி போயிடும். எப்போ? 17ஆம் தேதி. 16ஆம் தேதி வடக்கே போய் 17ஆம் தேதி விலகி போயிடும். அடுத்தபடியாக தமிழக கரையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், அதாவது ஆந்திர, கர்நாடக, தமிழக எல்லை பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி மற்றும் தமிழக ஆந்திர இடைப்பட்ட பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக நாம் எதிர்பார்த்த அந்த 13, 14, 15, 16 மாலை இரவு மழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும், நேற்று முன்தின மழையை விட நேற்று கூடுதல் மழை, நேற்று முன்தினத்தை விட டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி உட்பட, தஞ்சாவூர், கும்பகோணம் உட்பட நேற்றெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இதை விட கூடுதல் மழை திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும், உள்ளே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி,
அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை இப்பொழுது வரைக்கும் நல்ல மழையை கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு இந்த மாலை இரவு மழை அதிகாலை மழை இன்று 15ஆம் தேதி மாலை இரவும் 17ஆம் தேதி அதிகாலையும் தொடரும். இதே குணத்துடன் இதே மாவட்டங்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழை பொழிவு நீடிக்கும். பெரும்பாலும் மதிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் உள் மாவட்டங்களிலையும் உருவாகக்கூடிய மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடலோரம் வந்து நல்ல மழையை கொடுக்கும். நாளை 17ஆம் தேதி அதிகாலையும் 15ஆம் தேதி இரவும் 16ஆம் தேதி அதிகாலையும் 16ஆம் தேதி மாலை இரவும் 17ஆம் தேதி அதிகாலையும் இந்த மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 15 இரவு 16 இரவு ரெண்டு நாளும் 17 அதிகாலையும் இப்படி தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி தான் காற்று வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொழியக்கூடிய வெப்ப சலன மழை போல கிழக்கு கடலோரம் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் கூட வெப்ப சலன காற்று சுழற்சி மழையாக கொடுக்கும். அந்தமான் கடற்பகுதியில் தற்பொழுது உருவாகி அந்தமானோட போர்ட் பிளேயருக்கு தெற்குப்புறம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகரும், அதாவது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு உலக வானிலையாளர்கள் எல்லாருமே ஆந்திரக்கரைக்கு நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வரைந்த வரைபடத்தில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை. அது தொடர்ந்து 17, 18, 19 வடதமிழகம் வரும் என்று கடந்த ஒரு மாதமாக அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித திருத்தமும் செய்யாமல் ஒரே நிலைப்பாட்டுடன் இருக்கிறோம். கண்டிப்பாக அது தமிழகத்திற்கே வரும். அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய, அதாவது இன்று 15ஆம் தேதி போர்ட் பிளேயருக்கு தெற்கு புறம் வருவது, நாளை போர்ட் பிளேயரை விட்டு விலகி 16ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு சென்னைக்கும் அந்தமானுக்கும், அதாவது தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும். அப்பொழுது தமிழக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு 17ஆம் தேதி அதிகாலை 16ஆம் தேதி இரவில் ஒன்றிணைந்து போய் அரபிக்கடல் சரி வங்கக்கடலோட மையப்பகுதியில் போய் ஒன்றிணைந்து சற்று தீவிரமடைந்து தமிழக கரையை நெருங்கும். நேராக மேற்கு நோக்கியே வரும். மேற்கு நோக்கி வந்து தமிழகத்தோட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி வரும். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரியை ஒட்டி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி வரும்போது வந்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மிக கனமழை வாய்ப்பு இருக்கு. இது காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி வந்தால் சென்னை திருவள்ளூருக்கு மிக கனமழை இருக்கு. சென்னையை ஒட்டி வந்தால் திருவள்ளூர் மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு மிக கனமழை இருக்கு. ஆகவே இப்பொழுது ஆய்வு முடிவின்படி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உறுதியாக மிக கனமழை வாய்ப்பு உண்டு வரக்கூடிய 18, 19 தேதி. அது மட்டுமல்லாமல் தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழை மீண்டும் கொசத்தலை ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொசத்தலை ஆற்றிலிருந்து தண்ணீர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வரக்கூடிய 18, 19 தேதியில் பெய்யக்கூடிய மழை 19, 20, 21, 22 தேதிகளில் ஆந்திர பகுதியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வரும். மேலும் தமிழகத்தை நோக்கி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்தமான் நிகழ்வு நேராக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூருக்கு அதிக மழையை கொடுக்கும். சென்னையை ஒட்டி வந்தால் திருவள்ளூருக்கு அதிக மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ இது வடதமிழகம் அருகேயே கண்டிப்பாக வந்து நிலைபெறும். பிறகு செயலிழந்து வடதமிழகம் வழியாகவே உள்ளே அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் அல்லது ஆந்திர பகுதியில் நோக்கி பயணித்து, அதாவது வடதமிழகம் நுழைந்து திருப்பதி நோக்கி போய் செயலிழக்கும். அப்படித்தான். ஆக எது எப்படியோ தமிழகத்திற்கு மழை கொடுத்துவிட்டு தான் விலகி செல்லும். நாம் எதிர்பார்ப்பது 17, 18, 19 பதினேழாம் தேதி மாலையிலிருந்து இந்த மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையாக தொடக்கும். 18ஆம் தேதி அதிகாலை தமிழகம் எல்லா மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு இருக்கும். 18ஆம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த தமிழக எல்லா மாவட்டங்கள்லையும் இப்பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி செல்லக்கூடிய இந்த காற்று 17ஆம் தேதி மாலையிலிருந்து 17ஆம் தேதி மாலை வடகிழக்கு திசையிலிருந்து மேகம் வர தொடங்கும். அப்படியே தலைகீழாக மாறிடும். ஏன்னா காற்று இதுவரைக்கும் திசை மாறி இருக்கு, பிறகு வடகிழக்கு காற்றை திரும்பிவிடும் தமிழகம் நோக்கி. நிகழ்வு தமிழகத்தை ஒட்டி வர்றதுனால 18ஆம் தேதி அதிகாலை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெறும். 18ஆம் தேதி குறிப்பாக உங்களுக்கு சொல்லப்போனால், உங்களுக்கு புரியும்படியாக சொல்லப்போனால், 18ஆம் தேதி நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் மழை பொழிவு தமிழக வட மாவட்டங்களுக்கு தொடக்கும். 18ஆம் தேதி தமிழக வட மாவட்டங்களுக்கு கனமழையை தொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை 18ஆம் தேதி கொடுக்கும். 19ஆம் தேதி 20ஆம் தேதி மழை பொழிவு நீடிக்கும். 21ஆம் தேதி விலகும். 21, 22ஆம் தேதி காற்று சுழற்சியாக தமிழகம் அருகே விட்டு சென்றுவிடும். ஏற்கனவே கரை கடந்த பொழுது எப்படி சென்னை அருகே ஒரு நிகழ்வு கரை கடந்ததோ
அந்த நிகழ்வு எப்படி தமிழக கரையோரம் ஒரு காற்று சுழற்சியை விட்டு சென்றதோ அதே போல வரக்கூடிய 21-22 தமிழக கரையோரம் காற்று சுழற்சியை விட்டு சென்றுவிடும். அதன் காரணமாக மழைப்பொழிவு 21-22 இதமாக மிதமாக மேகமூட்டமாக தூரலாக சாரலாக வெப்ப சலனத்துடன் இணைந்த மழை போல தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று வந்து இப்பொழுது பெய்யும் மழை போல வரக்கூடிய 21-22 நவம்பர் 21, 22, 23 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். 23 அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக 24 உருவாகும். 25 தமிழக கரையை நெருங்கி வந்து மழை கொடுக்கும் வகையில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களாம் மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் தென் மாவட்டங்களாம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, அதாவது சுருக்கமாக சொன்னால் மத்திய மாவட்டங்களுக்கு, ஏற்கனவே கன்னியாகுமரி மழை பெய்ந்து முடித்து விட்டது, இன்னும் பெய்ய இருக்கிறது, தொடர்கிறது. 19 வரைக்கும் கன்னியாகுமரிக்கு மழை இருக்கும். அதே போல் சென்னை, திருவள்ளூருக்கு மேலும் ஒரு சுற்று மழை வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே இன்னும் மத்திய மாவட்டங்களுக்கு தான் சிறப்பான மழை இல்லை என்று சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வேதாரண்யம், நாகப்பட்டினம், அதாவது திருப்பூண்டி போன்ற பகுதிகளுக்கு ஏற்கனவே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி சென்றிருக்கிற நிலையில் மீண்டும் மிக கனமழை, கனமழை வாய்ப்பு 25 30 வரையும், மேலும் December 1-5 வரையும் இரண்டு வெவ்வேறு காற்று கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதி என்று தீவிரமடைந்து இலங்கை அருகே அமைந்து மழைப்பொழிவை தொடர செய்ய இருக்கிறது. ஆகையினால் இம்மாத இறுதி நாட்கள் மத்திய தமிழகத்தை குறிவைக்க இருக்கிறது மழைப்பொழிவு. December 3-4 முதல் 3-4 நாட்களுக்கும் அதேபோல் மத்திய தமிழகத்தை குறிவைக்கிறது வடகிழக்கு பருவமழை. ஆகவே December 5 வரைக்கும் நிறைய மழை இருக்கிறது. இந்த December 5 தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலுமே போதும் மழை என்று நீங்களாகவே சொல்லிடுவீங்க. ஏன்னா ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் என்று சிலர் ஆதங்கத்துடன் இருக்கிறார்கள். அந்த ஆதங்கம் என்பது, அந்த கஷ்டம் உங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு புரிதல் இல்லாத காரணத்தினால மழையை எதிர்நோக்கி, அதாவது ரொம்ப நமக்கு மட்டும் மழை பெய்யவில்லையே, கன்னியாகுமரிக்கு கொட்டுகிறது, சென்னைக்கு கொட்டுகிறது, நமக்கு பெய்யவில்லையே என்ற உங்களுடைய அந்த பிரச்சனை கவலை உங்களுக்கும் பொழிந்து உங்கள் ஏரி குளங்களையும் உங்கள் பகுதி சிறு சிறு உள் அணைகளையும் எல்லாத்தையும் நிரப்பும் வரக்கூடிய December 4 அத்தோடு முடியுமா? டிசம்பரில் மேலும் 3 நிகழ்வுகள் இருக்கிறது. ஜனவரியில் பொங்கல் வரை 2 நிகழ்வுகள் இருக்கிறது. மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை. வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தல், முன்னெச்சரிக்கையுடன் இருத்தல். மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. பெய்த மாவட்டங்களுக்கும் பொழியும். அதாவது ஒரு நிகழ்வு இலங்கையில் வந்தால் சென்னைக்கும் பொழியும், மண்ணைக்கும் பொழியும், கன்னியாகுமரியில் இருந்தால் தமிழகம் எங்கும் பொழியும், மன்னார் வளைகுடாவில் இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடித்து மழையை கொடுக்கும். ஆகவே நிகழ்வெல்லாம் இலங்கையை ஒட்டி அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பரிலும் ஜனவரியிலும் இருக்கிறது. ஆகவே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் முழுமையாக கேளுங்கள். நம்முடைய வானிலை அறிக்கையின் துல்லியத்தன்மையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்து சென்று அவர்களையும் நம்முடைய வானிலை அறிக்கையுடன் இணைய செய்யுங்கள். அவர்களுக்கும் உதவிடுங்கள். நீங்கள் மட்டும் பயனடைந்தால் போதாது. பெயரட்டும் இந்த வையகம், பயனை பெற்று லாபம் அடையட்டும், திட்டமிடட்டும். வேளாண்மையில் அதாவது நஷ்டம் ஏற்படாமல் தங்களுடைய உற்பத்தியை பெருக்க வழிவகை செய்யட்டும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். அடுத்து வருகிறது இந்திய வானிலை அறிக்கை, மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை, இலங்கை வானிலை அறிக்கை. கண்டிப்பாக மாலை 4 அறிக்கையில் மேலும் விளக்கமான 4:30 அறிக்கை, மன்னிக்கவும், 4:30 அல்லது 5 அறிக்கையில் மேலும் விளக்கமாக துல்லியமாக விரிவான அறிக்கை வழங்கப்படும். இணைந்திருங்கள். நன்றி.